இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சிலபஸ் கையில இருக்குதா? சிலபஸ் கையில வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து என்னோட யூனிட் 4th யூனிட் சோசியல் மீடியா டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ்ல ஃபேஸ்புக் நம்ம பார்த்துட்டோம், லிங்க்டின் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, யூடியூப் நம்ம வந்து பார்த்தாச்சு. நவ தி டாபிக் இஸ் லிங்க்டின் சோசியல் மீடியா டூல்ல லிங்க்டின் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த லிங்க்டின் வந்து ஒரு சோசியல் மீடியா டூல். இது நம்ம டீச்சர்ஸ் லேர்னருக்கு எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம வந்து நம்ம பயன்படுத்தலாம், நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் கம்யூனிட்டியில இத வந்து என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம், அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். லிங்க்டின் இந்த நேம்ல இருந்தே தெரியும், இது வந்து நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு டூல். லிங்க், லிங்க்டின் உங்களையும் என்னையும் இணைக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த லிங்க்டின். சோசியல் மீடியா இஸ் ஹியர் டு ஸ்டே, இட்ஸ் இன்எவிட்டபிள். ஸோ இந்த சோசியல் மீடியா டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. ஸோ இது வந்து ஏகப்பட்ட சோர்சஸ் அவைலபிள் இன் திஸ் டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஏக நமக்கு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸ் ரிலேட்டடான சோர்சஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த மீடியாஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் இன்எவிட்டபிள் ஒன். எவ்ரி டூ செகண்ட், ஒவ்வொரு ரெண்டு, எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா டூ மெம்பர்ஸ் ஆர் ஜாயின்லி, நியூலி ஜாயின்லி இன் லிங்க்டின். ஒவ்வொரு செகண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேராது, குறைஞ்ச ரெண்டு பேராது லிங்க்டின்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சோர்சஸ் சொல்லுது. ரியலி இது உண்மையான ஒரு விஷயம். ஏகப்பட்ட பேர் வந்து இதுல வந்து என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. See that statistics. LinkedIn user வந்து பாத்தீங்கன்னா 2020ல இருந்து 21க்கு வந்து அந்த யூசருடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா மில்லியன், நிறைய மில்லியன், 800 மில்லியனை ரீச் பண்ண போகுது. அவ்வளவு பேர் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வாட் இஸ் LinkedIn, how to build a strong profile. LinkedIn profile நம்ம எப்படி கிரியேட் பண்றது, and how to build a strong network. Network எப்படி strong strengthen பண்றது, profile create பண்ணி இந்த LinkedIn network நம்ம social network எப்படி strengthen பண்றது, how to use LinkedIn as a job search tool. நமக்கு வேணுங்கிற ஜாப் இதுல இருந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம், தேடி எடுத்துக்கலாம். அத வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். LinkedIn, what is the meaning of LinkedIn? ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த LinkedIn அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் சோசியல் நெட்வொர்க்கிங் டூல் ஃபார் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லும் போது எல்லா ப்ரொஃபஷனலும் இதுல உள்ள வந்துடும், எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் இதுக்குள்ள இருக்கும். நம்மளுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு இதை எப்படி பயன்படுத்த போறோம், இந்த நெட்வொர்க்கிங் டூல் சைட்ஸை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதான். நம்ம டீச்சிங் ஜாபை ஃபைண்ட் பண்றதுக்கோ அல்லது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் டெவலப் பண்றதுக்கோ அதுல நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்கை டெவலப் பண்றதுக்கு அந்த ப்ரொஃபஷனல்ஸோட ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இதை எப்படி பயன்படுத்த போறோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஜாப், ஃபியூச்சர் எம்ப்ளாயீஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அதை நம்ம இங்கிருந்து நம்ம தேடி எடுத்துக்கலாம். த்ரீ கைடிங் ரூல்ஸ், ஜான் ஹில் ஒரு மூணு ரூல் சொல்றார். அதாவது இந்த லிங்க்டின் நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு மூணு வழிகாட்டுதல் விதி சொல்றாரு. என்ன அப்படின்னா, பில்ட் யுவர் நெட்வொர்க் பிஃபோர் யூ நீட் இட். உனக்கு இப்ப இதைக்கு உங்களுக்கு தேவை இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. நான் இந்த சிலபஸ்ல நான் இதை இன்க்ளூட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இது நாட் நீட் நவ்,
ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அது இப்போ நீங்க அந்த ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி வச்சிட்டு தென் யூ பில்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். எல்லா சோசியல் மீடியா டூல்ஸும் அதே மாதிரிதான். எதுவுமே உடனடியா நமக்கு தேவைப்படாது. ஆனா அது தேவைப்படுறதுக்கு முன்னாலேயே நம்ம அதை உருவாக்கிக்கணும். தேவைப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றது, எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு முன்னால நமக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்கிக்கிறது. பில்ட் யுவர் நெட்ஒர்க் பிஃபோர் யூ நீட் இட். உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு இப்பவே நீங்க உங்க நெட்வொர்க்கை பில்ட் உருவாக்கிக்கோங்க. பில்ட் எ குவாலிட்டி ரிலேஷனல் நெட்வொர்க், நாட் எ குவாண்டிட்டி ரிலேஷனல் நெட்வொர்க். என்கிட்ட வந்து 4000 மெம்பர்ஸ், 4000 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என் கூட லிங்க்டின்ல இருக்காங்க அப்படிங்கறத விட 40 பேர், 4 பேர் இருந்தாலும் குவாலிட்டியான பீப்புள்ஸ். குவாலிட்டி இன் த மீன்ஸ் நல்ல தரமுள்ள ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸ், நல்ல பண்பு உள்ள நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் 4 பேர் இருந்தா போதும். இப்ப நீங்க இதை கிரியேட் பண்ணிட்டு 4000 பேரை நம்ம லிங்க்டின்ல நம்ம சேர்த்து எனக்கு இவ்வளவு பர்சன் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு இல்லை. ஒரு 4 பீப்புள்ஸ் இருந்தாலும் அவங்க நம்மளோட ப்ரொஃபஷன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிறதுக்கு வளர்த்துக்கிறதுக்கு. திங்க் ஆஸ்பிரேஷனல் பிக். திங்க் பண்ணும் பொழுதே நம்ம பெரிய அளவுல திங்க் பண்ணணும். திங்க் பிக். திங்க் பிக்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், நம்ம ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது, வேர்ல்டு லெவல்ல நம்மளும் இது ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், உயர். திங்க் ஆஸ்பிரேஷனல் பிக். நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த லிங்க் கிரியேட் பண்றோம். Why should you use it? Yeah, idhu inga use pananum. What are the purpose? The yeah inga use pananum. As a student teachers, student ah irundhalum seri, student teacher ah irundhalum seri, why you use it? Ungalku idhu edhukku theva? Yen theva? College student ah irukkumbodhu avangalukku indha LinkedIn la nariya per adhula vandu கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. எதுக்குன்னா டு கெட் எ ஜாப். ஜாபை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெம்பரா இருக்காங்க. ஸோ அப்படிதான் அந்த ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் வந்து டெவலப் ஆயிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 433 மில்லியன் மெம்பர்ஸ் ஆர் தேர். ஸோ வேரியஸ் ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ நாட் ஓன்லி த டீச்சிங், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு. எல்லா ப்ரொஃபஷனல்ஸோட அவங்க ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸோட கனெக்டிவிட்டி அலோவ் பண்ணது இது. அண்ட் இட்ஸ் எ ஃப்ரீ டூல் அப்படிங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஆக்சஸ் டு பீப்புள், ஜாப் நியூஸ், அப்டேட்ஸ், இன்சைட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நிறைய விஷயங்களை இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஹவு லிங்க்டின் கேன் ஹெல்ப் யூ, இது உங்களுக்கு எப்படிலாம் பயன்படும், இந்த லிங்க்டின் வந்து கிரியேட் பண்றது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வழிகள்ல இதை பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல உருவாக்குறதுக்கு, உங்களுடைய ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல கிரியேட் பண்றதுக்கு, உங்களுடைய நேமை இன்னும் டாப் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸோ நேம் அப்படிங்கிறது புகழ், ஃபேம், அது டெவலப் பண்றதுக்கு, உங்களுடைய ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்றதுக்கு, பில்ட் அண்ட் மெயின்டைன் யுவர் ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க். என்னோட தமிழ்நாட்டுல லெவல்ல இல்லாம இந்திய லெவல், வேர்ல்டு வைடு நான் நம்மளுடைய டீச்சிங் எஜுகேஷன் கம்யூனிட்டியோட ஒரு நெட்ஒர்க்கை நான் கிரியேட் பண்ண முடியும்னா த்ரூ திஸ் லிங்க். ஃபைண்ட் அண்ட் ரீகனெக்ட் வித் கலீக்ஸ் அண்ட் கிளாஸ்மேட். என் கூட படிச்சவங்க, என் கூட ஒர்க் பண்றவங்க, என்னுடைய ஜாப்ல இதே மாதிரி இருக்கிறவங்க எங்கெல்லாம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட ரீகனெக்டிவிட்டி வச்சுக்கிறது, இட்ஸ் லைக் ஃபேஸ்புக் கனெக்டிவிட்டி. Learn about other institution companies and industry insights. You know, நிறைய இன்ஸ்டிடியூஷன் இதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபைலே இருக்குது. நிறைய இன்ஸ்டிடியூஷன் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் இவங்களுக்கான லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய டெவலப்மெண்டா நம்ம ஷோகேஸ் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ். நாட் ஓன்லி த இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன் லெவல்லையும் நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். ஃபைண்ட் அதர் ப்ரொஃபஸர்ஸ் இன் தி சேம் இன்ஸ்டிடியூஷன் யூசிங் குரூப். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் ஒரே இன்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாலேஜ் ஆஃப் யுவர் நெட்ஒர்க், என்னுடைய நெட்ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பத்தின நாலேஜ் எனக்கு இருக்கும் வளர்த்துக்கிறது. எவ்வளவு பேர் நம்மளுடைய கனெக்டிவிட்டியில இருக்காங்க,
Well wishes, friends. Discover new career opportunities by searching for job. Job அப்படிங்கிறது நிறைய ஜாப் இருக்குது. நம்ம பார்ட் டைம் ஜாபா பண்ணலாம், நிறைய சர்வீஸா நம்ம பண்ணலாம், நம்மளுடைய பேஷன் ஒர்க் என்னன்னு பார்த்து அதை ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய இன்னும் அடுத்தடுத்த லெவலில் வேற கேரியர்ஸ் நம்ம சூஸ் பண்றதுக்கு வி கேன் ஃபைண்ட் ஜாப்ஸ் ஹியர். ஹூ எல்ஸ் இஸ் யூசிங் லிங்க்டின்? யாரெல்லாம் இதை யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. வேர்ல்டு வைடு எவ்வளவு பேர் அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. இவ்வளவு வந்து இந்த சில கனெக்டிவிட்டியில இருக்காங்க. மெயில் ஃபீமேலை விட மெயில் நம்பர்ஸ் ஆஃப் அதிகமாக அதை பயன்படுத்துறாங்க. நிறைய பிசினஸ் பேஜஸ், இப்ப என்னுடைய நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது பிசினஸ்க்காக ஒரு செப்பரேட் பேஜ் நான் கிரியேட் பண்ணி அதனுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாம். பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பிசினஸ் குரூப்பா கிரியேட் பண்ணி அதுல என்னுடைய ப்ராடக்ட்ஸ் நான் சேல்ஸ் பண்ணலாம். சோசியல் கனெக்டிவிட்டி இதுல கிடைக்குது. 94% அதிகமான நபர்கள் இந்த லிங்க்டின் யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்க பேரை போட்டு நீங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நேமை மட்டும் போடுறீங்க அப்படின்னா அது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவங்களை பார்ப்பாங்க. உங்க பிக்சரோட பார்க்கும்போது, தட் இஸ் ப்ரொஃபஷனல் போட்டோ, ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் பிக்சரோட பார்க்கும்பொழுது 11 times அதிகமான நபர்கள், 11 தடவை அதிகமா இதை இவங்க பாக்குறாங்க. இவங்க யாரு, என்ன ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. நிறைய பேர் அதை நீ வெறும் நேம போட்ட தனவதின்னு ஒரு 100 பேராவது இருப்பாங்க வேர்ல்டு லெவல்ல. பட் இந்த பிக்சரோட போடும்போது இவங்க யாரு அப்படின்னு அதிக நபர்களால பார்க்கப்பட்டு தேடி எடுக்கப்படும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்ப நம்ம LinkedIn ப்ரொஃபைல நம்ம பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யூ பில்ட் யுவர் ப்ரொஃபைல், தென் பில்ட் யுவர் நெட்வொர்க், தென் பில்ட் யுவர் பிராண்ட். உங்க ப்ரொஃபைல பில்ட் கிரியேட் பண்ணுங்க, உங்க நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுங்க, தென் பில்ட் யுவர் பிராண்ட். லிங்க்டின் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் அந்த பிபிடியா நான் போட்டிருக்கேன். தென் அதை நான் எப்படி ஓபன் பண்ணி அப்லோட் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். கோ டு LinkedIn.com. உங்க வெப் ப்ரௌசர்ல www.linkedin.com அப்படின்னு போங்க. அதுல ஜாயின் நவ், புதுசா கிரியேட் பண்றவங்க கிளிக் ஜாயின் நவ், சைன் அப் பண்ணி தான் நீங்க உள்ள போகணும். ஜாயின் ஆகும் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இது உங்க மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அக்ரி அண்ட் சைனிங் ஆப்ஷன்ல கொடுத்துக்கோங்க. உங்க மெயில் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, அக்ரி அண்ட் சைனிங். மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. இந்த வெரிஃபிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஸோ நீங்க ஹியூமன் தானா அப்படின்னு செக் பண்ணும். அதுக்கு ஒரு சின்ன பசில், யூ சால்வ் திஸ் பசில். இந்த மாதிரி ஒரு பசில் உங்களுக்கு ஓபன் ஆகும். பிக் த இமேஜ், திஸ் இஸ் த கரெக்ட் வே அப், கரெக்டான வேல இருக்கக்கூடிய இந்த இமேஜஸ் இமேஜை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ ரெண்டு மூணு ஸ்டெப் அதுல வெரிஃபிகேஷன் வரும். கரெக்டான இந்த இமேஜை நீங்க கரெக்டா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிரும். அவ்வளோதான். அது கிரியேட் பண்ணணும்னா இது வந்து நான் ஏற்கனவே பில்ட் பண்ணின பேஜ் ஓப்பன் ஆகிருக்குது. நீங்கள் நியூவாக பில்ட் பண்ணும் போது எதுவுமே இருக்காது. சரி, நீங்கள் அதுக்கப்புறம் தான் யூ கேன் பில்ட் 1 by 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ, அந்த வெரிஃபிகேஷன் கொடுத்து உள்ளே போனோடனே உங்கள் பேஜ் ஓப்பன் ஆயிரும். லிங்க்டின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது நாட்ஸ் அ கம்பல்சரி, சரியா? நாட் அ கம்பல்சரி. ஃபோட்டோ இப்போ நேமை மட்டும் வச்சிங்கன்னா நிறைய பேரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபோட்டோவோட வச்சிங்கன்னா தான் நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியும். Add professional profile photo. அப்படிங்கிறதா ஃபோட்டோ ஆட் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எங்க இது வரைக்கும் வேலை பார்த்தீங்க, இதுக்கு முன்னால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா யூ ஆட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இடத்துக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுங்க. ஸ்கில், உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கோ, யூ ஷோகேஸ் தட், யூ என்டர் இன் தட் ஸ்கில். வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வாலண்டியர் இப்போ நான் வாலண்டியரிங் மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நாட் மோர் இம்பார்ட்டன்ட், அது போடணும்னு அவசியம் இல்லை. வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னுடைய எஜுகேஷனல் சர்வீஸ் நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய எஜுகேஷனல் சர்வீஸை நான் வாலண்டியரா யாருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணி ஒரு எங்கேயாவது வந்து என்னை பேச கூப்பிடுறாங்க, ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண
கூப்பிடுறாங்க, கொலாபரேட்டிவ் ஒர்க்கு கூப்பிடலாம் அப்படின்றதுக்கு தான் வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ். நானா முன் வந்து எந்த வேலையும் செய்ய தயார் இன் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஆர்கனைசேஷன், என்னுடைய ஆர்கனைசேஷன் அதுல எங்க வேலை பார்க்கறேனோ அதை பத்தி ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், எனக்கு கிடைச்ச விருதுகள், எனக்கு கிடைச்ச ரெகனைசேஷன் மரியாதைகள், என்னெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் காமிக்கலாம். சம்மரி, என்னுடைய இன்ட்ரெஸ்டை பத்தி சம்மரியில நிறைய பார்ட்ஸ் இருக்குது. என்னை பத்தி இன்னும் ஹைலைட் பண்றதுக்கு நான் எப்படிலாம் ஷோகேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் காமிக்கலாம். டெஸ்ட் ஸ்கோர், இஃப் யூ வாண்ட் டு ஆட் தட், பப்ளிகேஷன்ஸ், ஹவு மெனி பப்ளிகேஷன்ஸ் யூ ஆர் ஹேவிங், யுவர் இன்ட்ரெஸ்ட், எதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குது, காசஸ் யூ கேர் அபவுட், எதை பத்தி நீங்க அதிகமான அக்கறை உண்டிருக்கீங்க, உங்களுடைய பேஷனேட் என்னது, எது மேல உங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது, இதை விரும்புறீங்க, என்ன ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க. சர்டிபிகேஷன், இப்ப நான் வந்து சில சர்டிபிகேட் நான் எனக்கு இப்ப ஒரு லாஸ்ட் கிளாஸ் பேஸ்புக்ல காமிச்ச மாதிரி ஒரு இடத்துல நான் அச்சீவ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நான் இங்க லிங்க் பண்ணி எல்லா இதுலயுமே நான் வந்து போடுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது, நான் அச்சீவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுடைய சோசியல் நெட்ஒர்க்ல நம்ம வந்து பப்ளிஷ் பண்றோம். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் போட்டோ, யூ ஆட் யுவர் ப்ரொஃபஷனல் போட்டோ, வேற எந்த போட்டோவையும் ஆட் பண்ணாதீங்க. பேட் இமேஜ் போட்டோஸை ஆட் பண்ணக்கூடாது, நீங்க ஆட் பண்ணாம இருங்க, உங்க பண்ண விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம், இல்லைன்னா ப்ரொஃபஷனல் போட்டோவை ஆட் பண்ணுங்க. யுவர் ஹெட்லைன், ஹெட்லைன் வந்து ஷோகேஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி, ஹெட்லைன்னா அதுல வந்து நீங்க யாரு என்ன உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து நீங்க ப்ரொஃபைல் பிக்சர் ஓபன் பண்ணணும், ஒரு பென் ஐகான், பென்சில் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஹெட்லைன் நீங்க என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ண வேண்டியதான். ரைட்டிங் யுவர் சம்மரி, சம்மரிங்கிறது நோ செல்லிங், ஜஸ்ட் டெல்லிங் வாட் அபவுட் யூ, திஸ் இஸ் எ விர்ச்சுவல் ஹேண்ட் ஷேக், பர்சனல் இன்ட்ரோடக்ஷன், என்ன பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன பத்தி மத்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறனோ அதை நான் வந்து இங்க கன்வே பண்றேன். திஸ் இஸ் அ விர்ச்சுவல் ஹேண்ட் ஷேக், பர்சனல் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை செல்ஃப், என்ன பத்தி மத்தவங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னு நினைக்கிறானோ அதை நான் இந்த சம்மரியில கொடுக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட் ஃபர்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது பொருத்தமான நமக்கு சரியான இதை வந்து நீங்க கொடுக்குறீங்க. ரெஸ்யூம் யுவர் ரிச் மீடியா, என்னுடைய சிவியை நான் பில்ட் பண்ணி இங்க வைக்கிறேன், அதை பார்த்துட்டு தான் என்னைய என்னோட ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்னைய நிறைய யாருக்கு தேவையோ அவங்க என்னைய கூப்பிடுவாங்க. எஜுகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், எங்க டிகிரி எங்க முடிச்சேன், ஸ்கூல்ல எங்க முடிச்சிருக்கேன், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, மை ஒர்க், இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். திங்ஸ் டு ரிமெம்பர், நீங்க ஆட் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் வளவள நிறைய கொடுக்கணும் இல்ல, சோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் கொடுங்க. தேவைப்படக்கூடிய இமேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் யூ கேன் அப்லோட் இட், எல்லா விஷயத்தையும் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது உங்களுக்கு பெருமையா பெருசா நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க நீங்க நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ யூ ஷேர் தட் அலோன். ஸோ எதெல்லாம் உங்களால இந்த லிங்க்டின் இதுல வந்து பாசிபிளா நீங்க பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நாட் ஆல் கம்பல்சரி, கீப் ஒர்க் ஹிஸ்டரி ரெலவென்ட், நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அந்த ஹிஸ்டரி ரெலவென்டா, இதுல நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நம்மள அதை கீழே காமிக்க, எவ்வளவு பேர் இதை பார்த்திருக்காங்க, என்ன போஸ்ட் எல்லாம் ஒரு வீக்லி ஒரு மந்த்லி நம்ம போட்டிருக்கோம், எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியை நீங்க பாத்துக்கலாம். எவ்வளவு பேர் உங்க ப்ரொஃபைல வியூ பண்றாங்க, ஆக்சஸ் பண்ணிருக்காங்க, டவுன்லோட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியை நீங்க பாத்துக்கலாம். செக் இன்டு யுவர் ப்ரொஃபைல் ஃப்ரீக்வென்ட்லி, அடிக்கடி உங்க ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பாருங்க, சும்மா கிரியேட் பண்ணி விடுறதோட இல்லாம ஃப்ரீக்வென்ட்லி யூ விசிட் யுவர் ப்ரொஃபைல், யூ அப்டேட் யுவர் ப்ரொஃபைல், ஆட் கனெக்ஷன்ஸ், நிறைய பேரோட நம்ம லிங்க்டின். இந்த லிங்க்டின் வந்து ஆப்பா, மொபைல் ஆப்பா இருக்கு, மொபைல் ஆப், மொபைல்ல கூட நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் இட் ஈஸிலி, செக் யுவர் ப்ரொஃபைல். சோ இப்போ நம்ம என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு பின்னா கஸ்டமைஸ்ட் யுவர் யூனிக் யூஆர்எல்னா உங்களுக்கு எப்படி இந்த யூஆர்எல், தட் இஸ் அந்த லிங்க்டின் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்க பேர்ல இருக்கணும்னா யூ கேன் எடிட் இட், யூ கேன் சேஞ்ச் இட், யுவர் யூஆர்எல் அட்ரஸ், லிங்க்டின் அட்ரஸ் நீங்க விரும்புற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் பெரிய நிறைய குரூப், லிங்க்டின் குரூப்ஸ் இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு ஆட் தட் குரூப். அலுமினியம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அலுமினியம்ஸ்னா நான் இதுக்கு முன்னால இருந்து இந்த இதுல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அலுமினி டூல்ஸ்னா நான் ஒரு ஓல்டு மெம்பர் ஆஃப் திஸ் லிங்க்டின். ஆக்டிவ்லி அப்டேட் யுவர் ப்ரொஃபைல்,
ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடுங்க, கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல், ப்ரொஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய கொடுக்குது. இதுல எஜுகேஷன் கம்யூனிட்டின்னு இருக்குது, அதாவது லிங்க்டின் பத்தி நிறைய ஃப்ரீ ஆன்லைன் சர்டிபிகேட் கோர்சஸ் இஷ்யூ பண்றாங்க, அதெல்லாம் நம்ம படிச்சு ஒவ்வொரு சர்டிபிகேட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். மேனேஜ் மை நெட்வொர்க், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் 2359 கனெக்ஷன்ஸ் இருக்கு, கான்டெக்ட்ஸ் 3300 கான்டெக்ட்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. எனக்கு கனெக்டிவிட்டி இது கான்டெக்ட், முதல்வர் எங்களோட கான்டெக்டில் இருக்காங்க. பீப்புள் ஐ ஃபாலோ, நான் வந்து ஃபாலோ பண்ணுறது 22 பேரை ஃபாலோ பண்ணுறேன். 13 குரூப்பில் இருக்கிற ஈவெண்ட்ஸ், 11 ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற பேஜஸ், 26 பேஜஸ், நியூஸ் லெட்டர்ஸ், ஹேஷ்டாக்ஸ். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் நம்ம கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். நவ் யூ ஆர் கோயிங் டு அந்த பேஜை வந்து இப்போ நான் லாகின் பண்ணி போகிறது யூ ஆல்ரெடி நோ அபவுட் தட். நான் அந்த பிபிடி ஸ்டெப்ஸ்லே போட்டுருக்கேன், ஏற்கனவே நான் பண்ணலை. அந்த ஸ்டெப்ஸ் வந்து இதுதான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க்டின்குள்ளே போங்க, லாகின் பண்ணி உள்ளே போங்க, உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் யூசர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க, அந்த வெரிஃபிகேஷன் கேட்கும். அதை முடித்த உடனே நம்ம ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆயிடும், நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சிம்பிள் ஸ்டெப், வித்தின் 2 மினிட்ஸ் வி கிரியேட் அவர் பேஜ். இப்போ ப்ரொஃபைல் நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணியாச்சு, இதை நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ நாட் ஃபன், நாட் அ என்டர்டெயின்மெண்ட், சும்மா ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது எனக்கு இப்போ தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை. சி ஹியர் இஸ் இஸ் எ ஹோம் பேஜ், மேலே மெனுஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், மை நெட்வொர்க், ஜாப்ஸ். இந்த மெயினாக நான் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்ஸ், இது ஒரு ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க், அதனால ஜாப்ஸ், மை நெட்ஒர்க், ஜாப்ஸ், என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிள். இப்போ நான் இதில் வந்து ஜாப்ஸ் அப்படிங்கும் போது நான் என்ன என்னோட என்ன பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அல்லது அசோசியேட் ப்ரொஃபஸரா அல்லது என்ன மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் உங்க வந்து தேவை அப்படிங்கறத அதுவே எனக்கு எடுத்து காமிக்கும். இது வேணா நீங்க இதை தேடி எடுத்துக்கலாம். ஸோ எந்த எங்கெல்லாம் வேர்ல்டு லெவல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் எங்கெல்லாம் அவைலபிளா இருக்குங்கிறத எனக்கு எடுத்து காமிக்கும். நான் இங்க இருந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஐ கேன் இஃப் யூ எனக்கு தேவைன்னா நான் வந்து அங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஜாப் சர்ச் பண்றதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெசேஜிங், நோட்டிபிகேஷன், அது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இது வந்து தான் என்ன அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல பாத்துக்கலாம். நம்மளுடைய அக்கௌண்ட் செட்டிங்ஸ், அக்கௌண்ட் செட்டிங்ஸ், பிரைவசி, ஹெல்ப், லாங்குவேஜ் மேனேஜ், போஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டியை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஜாப் போஸ்டிங் அக்கௌண்ட், தென் சைன் அவுட், சைன் அவுட் பண்றது. நீங்க லாகின் சைன் இன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா சைன் அவுட் பண்ணிட்டு வெளியில போங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஜாப் சர்ச் பண்ணி போறதுக்கான ஒரு இது. ஹோம் பேஜுக்கு வரோம். ஹோம் பேஜ்ல நான் இப்ப ஏதாவது ஒரு போஸ்ட் போட விரும்புறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபேஸ்புக்ல பண்ணின மாதிரி தான், போட்டோ நீங்க ஆட் பண்ணணும்னா யூ கிளிக் திஸ் ஆப்ஷன் போட்டோ. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான இமேஜஸ் ஒன்லி, டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான இமேஜஸ் வீடியோ, அதே மாதிரி டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான வீடியோஸ். ஈவெண்ட் ஏதாவது, இப்போ ஈவெண்ட் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ஆன்லைன் தேரி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ், ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஈவெண்ட் நேம் கொடுங்க, அதை இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுங்க, அந்த லொக்கேஷன்ஸ் நம்ம இங்க ஷேர் பண்ணலாம். இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது பப்ளிக்கா கொடுக்கலாம் அல்லது பிரைவேட்டா கூட நம்ம வச்சுக்கலாம். பிராட்காஸ்ட் லிங்க், இந்த லிங்க்டின்லயே லைவா நம்ம ஃபேஸ்புக் மாதிரி லைவா இது நம்ம ஷேர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம். லைவ் டெலிகாஸ்ட் ஆர்டிக்கிள், ஸோ ரைட் ஆர்டிக்கிள் நம்மளை பத்தி ஒரு ஆர்டிகிள்ஸ் ஏதாவது ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் நம்ம எழுதுறோம்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங்ஸ் போட்டு இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ல எழுதுற மாதிரி லிங்க்டின்ல கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஸோ என்ன நம்ம விரும்புறோமோ அந்த இதை நம்ம எழுதலாம், ஏதாவது எழுதி பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹூ வியூட் யுவர் ப்ரொஃபைல்ஸ், 102 பேர் என்னோட ப்ரொஃபைல பார்த்துருக்காங்க. வியூஸ் ஆஃப் யுவர் போஸ்ட்,
199 பேர் என்னோட போஸ்ட வந்து பாத்திருக்காங்க அப்படிங்கறத இதுல காமிக்கும். நான் போட்ட போஸ்ட் அதாவது நான் என்ன போட்டிருந்தேன் இல்ல மெசேஜஸ் அவங்க பாத்திருக்காங்க. இது வந்து பிரீமியம்னா நீங்க பணம் கட்டி பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்குது. ஸோ டோன்ட் கோ ஃபார் பிரீமியம், ஃப்ரீ வெர்ஷனுக்கு நீங்க போங்க. ஸோ இது குரூப் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்பெஷலிஸ்ட் குரூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா அண்ட் மார்க்கெட்டிங், ஹையர் எஜுகேஷன் இந்தியா, காலேஜ் டைரக்டர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், ப்ரொஃபசர் லெக்சரர் குரூப்ஸ், இன்டர்நேஷனல் கனெக்ட் ஆஃப் அகடமிக் டெக்னாலஜி யூசிங் ப்ரொஃபசர், ஸ்கில் மந்த்ராஸ், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நான் வந்து மெம்பரா இருக்கேன். உள்ள ஆட் பண்ணிருக்கிறேன், அவங்க குரூப்பா கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த குரூப்ல நான் இருக்கிறேன். நானும் ஏதாவது குரூப் கிரியேட் பண்ணணும்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணி கண்டக்ட் பண்ணலாம். ஈவெண்ட், இப்போ இந்த ஈவெண்ட் இதில் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்திர இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு விடுறாங்க. அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் எஜுகேஷனோட நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலிங் ஆல் ஹையர் எஜுகேஷன் எஜுகேட்டர்ஸ். ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு இதாக போட்டிருக்காங்க. நம்ம உள்ள போய் நமக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சா நம்ம போய் பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் பேட்டர்ன், அங்கிருந்து அவங்க ஜாப்க்கு ஹையர் பண்ணிருக்காங்க, உங்க சிவி அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி லேர்னிங் டீச்சிங் ஹெல்ப்னா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கோர்ஸ் இரால ஒரு கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் போட்டு விட்டுருக்காங்க, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். இந்த மாதிரி நம்மளும் இதை வந்து ஷேர் பண்ணலாம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு நம்மளும் என்ன பண்ணலாம், இதே கோர்ஸ் நம்மளும் ஜாயின் பண்ணலாம். மெயின் திங் நம்ம டீச்சிங் கம்யூனிட்டியோட மட்டும்தான் நம்ம வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அந்த போஸ்ட் மாதிரி தேவையில்லாதது நீங்க என்ன பண்ணிருந்தா அன்ஃபாலோ பண்ணிருங்க. மை நெட்வொர்க், ஸோ கனெக்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ், நிறைய பேர் வந்து எனக்கு இன்விடேஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க, நீங்க வந்து உங்க லிங்க்டின் குரூப்போட வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்ஸ். இதுல இந்த பர்சன்ஸ் யாரு, இவங்க பிக்சர் கிடையாது, நிரஞ்சன் இங்கிலீஷ்னா யாருன்னு தெரியாது, அவங்கள பத்தின டீடைல்ஸ் கீழே இருக்குது. இவ யாருன்னா கண்ணன் பிஎஸ்எஸ் அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. கண்ணன் பிஎஸ்எஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட லிங்க்ல இருக்காங்க. அப்போ அவங்களுடைய கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர். எனக்கு இவரு இவரோட கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் நான் அக்செப்ட் கொடுக்குறேன், இல்லைன்னா வேண்டாம். இவரு அசிஸ்டன்ட் லெக்சரர் சமரா யூனிவர்சிட்டியோட, இது யாருன்னு எனக்கு தெரியாது. வெங்கடேஷ், ஸோ இவர் எந்த தேவநாகரி அந்த காலேஜில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர், இவர் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ அக்செப்ட் ஹிம். இந்த மாதிரி நம்ம அந்த பர்சன் யாரு அவங்க பிக்சரையும் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், விஜிலா ராணி பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஃபேஸையும் பார்த்த மாதிரி இருக்குது. அவங்கள பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஐ திங்க் அவங்களோட ப்ரொஃபைல நான் பார்க்குறேன். ஸோ அவங்க யாரு, தமிழ்நாட்டில் உள்ளவங்க, 500 பிளஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது, 32 மியூச்சுவல் கனெக்ஷன்ஸ். என் கூட லிங்க்டின்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸோட 30 பேர் கிட்ட இவங்களும் கனெக்டிவிட்டியில இருக்காங்க. வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், அண்ணா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாங்க. அவங்களை பத்தின டீடைல்ஸ் அபவுட் அவங்கள பத்தி கொடுத்துருக்காங்க, யாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், அவங்களுடைய ஸ்கில், அக்கம்ப்ளிஷ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள பத்தி தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ணலாம், அக்செப்ட் கொடுக்கலாம். இப்ப நானும் என்னங்கும் அவங்களும் ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கிறேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஷேரிங் இதுல இருக்குன்னா ப்ரொஃபஷனல் கனெக்டிவிட்டி, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
சோ என்னோட கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா 2359 கலெக்ஷன்ஸ். யாரெல்லாம் அவங்க இருக்காங்க? ஜியா தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பிரமிளா தேவி. சோ இந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனிஸ்டா இருப்பாங்க. வேர்ல்ட் வைடு ராதிகா வேலுசாமி. அஜித் கோஷ். சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய கனெக்டிவிட்டியை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இவங்களை எல்லாம் இந்த அனுஷ்வரகுமாரி இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் என்னுடைய காண்டாக்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். காண்டாக்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னா சிஇஓ ஆபீஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து என்னுடைய காண்டாக்ட்ல அவங்களை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் வச்சிருக்கிறேன், கனெக்டிவிட்டி கொடுக்கலாம். அல்லது இந்த பர்சன்ஸ் என்னுடைய காண்டாக்ட்ல இவங்க எல்லாம் இருக்காங்க. காண்டாக்ட் இன் திஸ் மீன்ஸ் என்னோட மெயில் காண்டாக்டா இருக்கலாம், பேஸ்புக் காண்டாக்டா இருக்கலாம், எனி திங் எல்ஸ். இப்ப நான் வந்து இவங்களோட ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கணும்னா ஐ இன்வைட் இன்விடேஷன், சென்ட் இன்விடேஷன் டு தம், அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலாம். இப்போ இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுனா அவங்களோட ஒரு இன்விடேஷன் அனுப்பி அவங்களோட நான் லிங்க் வச்சுக்கலாம், லிங்க் கனெக்டிவிட்டி. ருஃபினா ஆலன், இது யாருன்னு தெரியுதா? ருஃபினா ஆலன், ருஃபினா மேடம், ருஃபினா தனசுதா. ஸோ இவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி வேணும். அவங்க வந்து 2015 இருந்து இருக்காங்க. அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வி சென்ட் இன்வைட். இன்வைட் நான் அனுப்பியிருக்கேன், பெண்டிங்ல இருக்கு. அவங்க இதை பார்த்து இதை அக்செப்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்த மெயில் நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு போகும். மெயில் கொடுத்து மெயில் கொடுத்துருக்காங்க, alan@gmail.com. இந்த மெயிலுக்கு நான் இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். அவங்க அதை பார்த்துட்டு எனக்கு அக்செப்ட் பண்ணாங்கன்னா வி ஹாவ் கனெக்டிவிட்டி. பெண்டிங்ல இருக்கு, நான் இன்விடேஷன் தான் அனுப்பியிருக்கேன். அவங்க அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணாங்கன்னா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இன் லிங்க்டின். இந்த மாதிரி சோ இதை பார்த்துட்டு நமக்கு தேவை, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா வி கிவ் இன்விடேஷன் டு தம், அப்படி கொடுக்கலாம். இமெயில் காண்டாக்ட்ஸ், இத இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா இமெயில் காண்டாக்ட்ஸ், என் கூட இமெயில காண்டாக்ட் பண்ணணும். அவங்க இமெயில் காண்டாக்ட்ஸ் அதெல்லாம் சேவ் பண்ணி இருக்குது. நம்ம வேணும்னா அவங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம், நரேந்திர மோடி. மத்தவங்களோடதெல்லாம் வந்து எனக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருக்கும், நான் பாத்துட்டு இருப்பேன். குரூப்ஸ், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கிரியேட் குரூப். இங்க வந்து இப்போ கம்ப்யூட்டர் குரூப் அல்லது C2 குரூப் அது மீன் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல மட்டும் நம்மளுடைய பர்சன்ஸ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ளவர் நம்ம அவங்களோட மட்டும் லிங்க் வச்சு நம்மளுடைய தேவையான இன்ஃபர்மேஷன் வி கேன் ஷேர் வித் தம். டீச்சிங் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஸர் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படிங்கிற குரூப்ல 1928 பேர் இருக்காங்க. டெக்னாலஜி யூசிங் ப்ரொஃபஸர்ஸ், இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ டெக்னாலஜி யூசிங் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். இது பப்ளிக்கா வராது, அந்த குரூப்புக்குள்ள மட்டும்தான் இது ஷேர் ஆகும். டெக்னாலஜி யூசிங் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுல வந்து அந்த மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த ஷேரிங் இருக்கும். June 27 வந்து ஒரு வெபினார் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க அதுல போட்டிருக்காங்க. இது பப்ளிக்கா எனக்கு வந்து வராது, இந்த குரூப் குள்ள மட்டும் நான் போய் பாத்துக்கிறேன். சோ இதுல வந்து நிறைய நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இருக்கிறதுல நம்மளுடைய கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் என்ன அனுப்புறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். I can build my community. So, இதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித் சிங் ஒரு பர்சன். சோ வெரி வெரி எனக்கு வந்து அதிகமான என்ன சொல்ல இப்ப ரீசெண்டா கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய இந்த பர்சன் அஜித் சிங். நிறைய விஷயங்கள் இப்ப ரீசெண்டா ஒரு கொலாபரேஷன்ல
ஒரு கொலாபரேஷன் மீன்ஸ் ஸோ இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல உள்ள ஒரு பர்சன், பீகார்ல உள்ள ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ். இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சோசியல் மீடியால அவர் வந்து ஷேர் பண்றாரு. அப்படி நான் பார்த்து அவரோட காண்டாக்ட் பண்ணி அவரு எனக்கு வந்து மென்டரா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபைடு அகடமிக் மென்டர், இவர் வெரிஃபைடு அகடமிக் மென்டர், இவரே வந்து எனக்கு கைட் பண்ணி நான் ஐ கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் பப்ளாக்ஸ் அகாடமியில ஒரு சர்டிபிகேட் கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு ஒரு மென்டர் வேணும். நான் லிங்க்டின்ல தான் அவரை பார்த்தேன், ஃபேஸ்புக்லயே இருக்காரு லிங்க்டின்லயே இருக்காரு. அவரு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி போட்டு விட்ட ஒரு சர்டிபிகேட்டை பார்த்து தான் நான் ஐ கம்ப்ளீட் த்ரோ திஸ் மீடியா ஓன்லி இதுலதான் அவருக்கு நான் ரிப்ளை பண்ணேன். அவரோட இம்மிடியட்டா எனக்கு காண்டாக்ட் பண்ணி கைட் பண்ணாரு. ஐ கம்ப்ளீட் மை சர்டிபிகேட் நியர்லி ஒரு வருஷம், 1 இயரா நான் ட்ரை பண்ணி பண்ணி அதை முடிக்க முடியாம எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல. நானாவே உள்ள ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியான மென்டர் கிடைக்கவே இல்லை. கிடைச்ச ஒரு பர்சன் என்னைய அள வச்சுட்டாங்க. நம்ம திருநெல்வேலியில உள்ள ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர மென்டரா நான் வந்து சூஸ் பண்ணேன். பட் ஆனா இதை ரொம்ப பாடாப்படுத்தி அள வச்சுட்டாங்க. கடைசியில அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த ஃபேஸ்புக்ல லிங்க்டின்ல அவரை பார்த்து இந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணி அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு கைட் பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு, சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பக்கத்துல தெரிஞ்ச ஒரு பர்சன், நான் அடிக்கடி பாக்குற அந்த பர்சன் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. பட் ஆனா எங்கேயோ நம்ம பார்த்த இந்த என்னுடைய நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய இந்த பர்சன் அதுக்கப்புறம் அதிகமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க, நிறைய பார்த்துக்கிறோம். இவர் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பர்சன்ஸ் ஆர் தேர். இப்ப நான் அதே மாதிரிதான் நான் கம்ப்ளீட் பண்ற சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் நான் என்னோட மீடியாஸ்ல நான் ஷோகேஸ் பண்றேன். அதை பார்த்து இன்னொரு நிறைய பேர் வந்து என்னைய காண்டாக்ட் பண்றாங்க, அதை பார்த்து முடிக்கிறாங்க. நாலேஜ் ஷேரிங், ஷோகேஸ் ஆஃப் அவர் அச்சீவ்மெண்ட், அதுக்கு இந்த மீடியாஸ் நம்ம பயன்படுத்திக்கிறோம். லேர்னிங், டீச்சிங், லேர்னிங், ஷேரிங் இதுல இருக்கு. சோ இல்ல வந்து லிங்க்டின் லேர்னிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. லிங்க்டின் லேர்னிங்னா இப்ப லிங்க்டின்ல நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. வந்து அது வந்து நியர்லி ஒரு 10 மினிட்ஸா இருக்கலாம், 30 மினிட்ஸா இருக்கலாம், 1 ஹவரா இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்க உள்ள பார்த்து இதை வியூ பண்ணீங்கன்னா யூ கெட் த சர்டிபிகேட். லிங்க்டின் லேர்னிங் வந்து கொடுக்குறாங்க, நிறைய இருக்கு லேர்னிங் கம்யூனிட்டி. உள்ள போய் லிங்க்டின் பத்தி படிச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி யூ கெட் த சர்டிபிகேட் ஃப்ரம் திஸ் லிங்க்டின். நான் இது வரைக்கும் நான் உள்ள போகல, நான் ஒரு இதுவே பண்ணல. ஸோ நிறைய லிங்க்டின் லேர்னிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீ தான், ஸ்டார்ட் மை ஃப்ரீ மந்த். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் பிக்ஸ் ஃபார் தனவதி. நான் இதை போயிருக்கிறானு கம்ப்ளீட் பண்ணலிங் டு டீச், நான் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். எக்ஸல் 2019 கோர்ஸ் 2018 கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 1 hour 7 minutes, 1 மணி நேரம் இது ஓடும் இந்த வீடியோ. அது நிறைய மாடல்ஸ் தான் இருக்கும், 1 hour தான், கண்டினியூஸா 1 hour இருக்காது. அந்த மாடல்ஸ் நிறைய பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதை நான் கம்ப்ளீட் பண்ணனா ஐ கெட் திஸ் சர்டிபிகேட் லேர்னிங் எக்ஸல் 2019. அதே வந்து பாருங்க கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கோர்ஸ், பாப்புலரைஸ்ட் கோர்ஸ், இது 45 மினிட்ஸ் தான் இருக்குது. இதை நான் அட்டன் பண்ணனா ஐ கெட் த சர்டிபிகேட் கான்பிடென்ஸ்லி ஸ்பீக் கான்பிடென்ஸ்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ ஏகப்பட்ட கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர்கனைஸ் யுவர் டைம் அண்ட் யுவர் லைஃப். ஸோ ஏகப்பட்ட கோர்ஸ் அவைலபிள், அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா வி கெட் த சர்டிபிகேட் ஃப்ரம் லிங்க்டின். ஹையர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான கோர்சஸ் நிறைய இருக்குது, லிங்க்டின் கொடுக்குறாங்க, நடத்துறாங்க. ஃப்ரீ சர்டிபிகேட், இட்ஸ் அ வேலிடானது தான். எக்ஸல் பத்தி மட்டும் என்ன, உங்க ஏரியா உங்க ஸ்பெஷலிஸ்ட் என்ன, அதுல போய் யூ லேர்ன் ஃப்ரம் தட். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளவுதான். நான் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அதை வாட்ச் பண்ணி அவ்வளவு சின்ன குயிஸ் தான் கேட்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணனா ஐ கெட் த சர்டிபிகேட்ஸ். நான் இன்னும் ஒண்ணுமே முடிக்கல, நோ டைம்.
என்னோட டைம் எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்றதுக்கு எனக்கு நேரம் காணல. ஒன்னால நம்ம அவ்வளவு பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு அதை அப்ளை பண்றது ஃபேஸ்புக் மாதிரி இல்ல நிறைய மெசேஜஸ் வரும். இப்போ மெசேஜஸ்ல அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கேன் ஐ எனி புக் வித் யூ? ஸோ இவங்க கேட்டிருக்காங்க பாருங்க. நான் வந்து லிங்க்டின்ல இப்ப ரீசெண்டா எம்எடுக்கு மட்டும் ஒரு 6-7 புக் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டா இல்ல, இது வரைக்கும் 7 புக்ஸ் ஆர் பப்ளிஷிங் எம்எட். அது அவ்வளோத்தையும் நான் வந்து லிங்க்டின்ல வந்து ஷேர் பண்ணேன், பப்ளிஷ் பண்ண புக்ஸ் ஷேர் பண்ணேன். இப்ப ரீசெண்டா உங்களுக்கு எம்எட் செகண்ட் இயர்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரம் மண்டே. ஸோ அதனால நான் வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணினேன், என்னோட சோசியல் மீடியா குரூப்ஸ்லயும் ஷேர் பண்ணேன். அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பாருங்க. ஒரு பர்சன் பிரபுலா ஜாயின், என்னுடைய லிங்க்டின் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன், சரியா? கேன் ஐ ஜாயின் எனி புக் வித் யூ? நான் உங்களோட சேர்ந்து ஒரு புக் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ ஆம் வுட் யூ கிரேட்ஃபுல் டு யூ? ஸோ இப்போ எனக்கு இப்போ இதுல வந்து அன்ரெலவெண்டா இப்போ இவங்களுக்குலாம் நான் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்க, குட் மார்னிங் அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் கேட்டா ரிப்ளை பண்ண மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன். இப்போ நான் ஏற்கனவே ரீசெண்டா 40,000 ரீட்ஸ் இந்த ரிசர்ச் கேட்ல என்னுடைய ரிசர்ச் ஐட்டம்க்கு வந்து கேட்டீங்க, அவங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் அனிவர்சரி. ஸோ நான் 2002 மே 2 என்னுடைய ஒர்க் அனிவர்சரி, மே 2 ஜாயின் பண்ண டேட், இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண டேட் அதை விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க மே 2. ஸோ இந்த மாதிரி எனக்கு இப்போ அவங்களோட ஒரு கொலாபரேஷனால ஒர்க் பண்ண விரும்புறேன்னா ஐ கேன் காண்டாக்ட் தெம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண, நிறைய மெசேஜஸ் அன்வான்டா இருக்குன்னா யூ அன்ஃபாலோ தெம். உங்களுக்கு அவங்க வந்து தவறான மெசேஜஸ் ஏதாவது ரிப்ளை பண்றாங்க, தேவையில்லாத மெசேஜஸ் வருது அப்படின்னு சொன்னா யூ அன்ஃபாலோ தெம், அவங்கள ரிமூவ் பண்ணிடுங்க காண்டாக்ட்ல இருந்து. டோன்ட் ரிப்ளை டு தெம். அவங்க தேவையில்லைன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நோட்டிபிகேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க அதாவது இந்த பர்சனுடைய ஏதோ அவங்க ஏதோ போட்டிருக்காங்க, நீ அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வந்திருக்கு நோட்டிபிகேஷன்ஸ். நான் அது என்னன்னு பார்த்துட்டு வேணும்னா கங்க்ராச்சுலேஷன் பண்றேன், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நியூ டிஎன்டி பிஎட் எம்எட் புக்ஸ் நான் இப்பதான் போட்டிருக்கேன். 4 days இந்த 21 hours 21 ஹவர்ஸ்க்கு முன்னால எனக்கு அவங்க ரியாக்ஷன் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 40,000 ரீல்ஸ், 19 ரியாக்ஷன், 19 கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ பர்த்டே யாரெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க அவங்கள பார்த்து நம்ம விஷ் பண்ண சொல்லி வருது. வேணாலும் நம்ம விஷ் பண்ணலாம். நோட்டிபிகேஷன்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு மெசேஜஸ் நமக்கு வந்திருக்கும், நம்ம என்ன பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த பர்சன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க அதிர்ஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி. இப்போ எனக்கு இந்த பர்சன்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதிர்ஷ்யம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு. நம்ம அவங்களெல்லாம் நம்ம மறக்க முடியாது, நிறைய நல்ல உதவி பண்ணக்கூடியவங்களாம். யார் என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க, ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அக்னாலஜ்மெண்ட் நம்மளுக்கு சின்ன உதவி பண்ணாலும் வி கிவ் அக்னாலஜ் தம். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் டைம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன உதவியே பெருசா நினைச்சு நம்ம அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்த தடவை அவர்கிட்ட நான் போய் ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் வாங்க முடியும், கேட்க முடியும். செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் இல்லை பப்ளிக்காக வைக்கலாம்னு வச்சுக்கலாம். விசிபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல விசிபிலிட்டி நான் பப்ளிக்காக வச்சுருக்கேன். கனெக்டிவிட்டி. உங்களோட பப்ளிக் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னா இங்கே போய் எடிட் பண்ணலாம். வியூ ப்ரொஃபைல் வியூவிங் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாம் பார்க்க வேண்டாம். ஸோ ப்ரைவேட்டாக வச்சுக்கணுமா, ப்ரைவேட் மோட் உங்களுக்கு போய் சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்து உங்க ஃபுல் ப்ரொஃபைலையும் பப்ளிக்கா பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. யூ கேன் பிளாக்கிங், யாரெல்லாம் பிளாக் பண்ண விரும்புறீங்களோ பிளாக் பண்ணிடுங்க, தேவையில்லாத நம்பர்ஸ். ப்ரொஃபைல் டிஸ்கவரி பை யூசிங் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், இல்லைன்னா வேண்டாம், கொடுக்க வேண்டாம். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க.
ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் நம்மள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் என்னுடைய நேம் லொகேஷன் நான் எங்க ஒர்க் பண்ற சைட் ப்ரிஃபரன்சஸ் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் கண்டென்ட் லாங்குவேஜ் என்னது ஆட்டோ பிளே வீடியோஸ் லிங்க்டின்ல ஃபேஸ்புக் மாதிரி நம்ம நம்ம என்ன பண்ணலாம்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் யூடியூப் மாதிரி அதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் மொத்தத்துல இதை சொல்லணும்னா லிங்க்டின் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் கம்யூனிட்டி உங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப் பண்றதுக்கு இதை நம்ம ஹெல்ப் பண்றோம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் ஐக்கான் இருக்கு இந்த பென் ஐக்கானை யூஸ் பண்ணி உங்களோட நேம் லாஸ்ட் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹெட்லைன் ஹெட்லைன் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் ஹிஸ்டரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கரண்ட் பொசிஷன் எங்க வேலை பாக்குறேன் எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜ் எங்க முடிச்சங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த கண்ட்ரி இந்த லொகேஷன் இண்டஸ்ட்ரி ஹையர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி நான் சேர்ந்தது அந்த ப்ரொஃபைல் யூஆர்எல் வெப்சைட் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்க எடிட் பண்ணி மாத்தணும்னா மாத்திக்கலாம் எந்த டீட்டெயில்ஸையும் நீங்க நாட் கம்பல்சரி கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொடுத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் ஃபுல் ஃபுல் பிளட்ஜா ஆகும் சேவ் ஆகும் எஸ் இதை எடிட் பண்ணிக்கலாம் பப்ளிக் ப்ரொஃபைல் ஆன் யூஆர்எல் யூ கேன் எடிட் திஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா யுவர் டேஷ்போர்ட் பிரைவேட் டு யூ இது எனக்கு மட்டும்தான் இது தெரியும் 103 பீப்புள்ஸ் ஆர் வியூடு மை ப்ரொஃபைல் போஸ்ட் வியூஸ் 208 பேர் பார்த்திருக்காங்க 18 சர்ச் அப்பியரன்ஸ் 18 பேர் என்ன சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க கிரியேட்டர் மோட் ஆஃப் மை நெட்வொர்க் மை ஐட்டம்ஸ் அபவுட் மீ சப்போர்ட் மீ ஆக்டிவிட்டி என்ன ரீசெண்டா நான் போஸ்ட் பண்ணது பிஎட்எம்எட் புக்ஸ் அந்த ரிசர்ச் கேட்ல போட்டது ஷேர் ரீசன்ட் ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் லைசன்ஸ் அண்ட் சர்டிபிகேஷன்ஸ் அடாப்ட் கிரியேட்டர் எஜுகேஷன்ல லெவல் 1 நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன் அக்டோபர் 2020 அடாப்ட் கிரியேட்டர் எஜுகேஷன்ல அதை நான் இங்க வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லைசன்ஸ் அண்ட் சர்டிபிகேஷன்ஸ்ல ஸ்கில் ஸோ இந்த அஜித் சிங் வந்து என்ன என்ரோஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இ லேர்னிங் ஸ்கில் டீச்சிங் ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் ஓகே இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் வித் மீ ஸ்டூடெண்ட்ஸ்